மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. என்ன புது பொண்ணு மாப்பிளையா? ஆமாம்மா, நீங்க ரெண்டு பேரும் புது பொண்ணு மாப்பிள்ள தான். இதுல இருந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. துவாரகேஷ், ஸ்னேகா கூட்டி விடுங்க. டேய், பெருசாடுறா. ஸ்னேகா, நீயும் ஊட்டி விடு. மா பாத்துமா, கைய கடிச்சிருப்பான். மாமா, காசி டூர்ல அப்படி நல்லா இருந்ததா? கடவுள் ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுதா? ஆமா, நீ இன்னும் ஒண்டி கட்டதானா? சிங்கம் எப்பவுமே சிங்கிள் தான் மாமா. வெறும் ஆயுதாண்டா உனக்கு. இவனுக்கு ஒரு கால் கட்டு போட முடியலைங்க அக்கா. என்ன மாதிரி நாடோடி வாழ்க்கை வாழறவங்களுக்குலாம் கல்யாணம் வேலைக்கு ஆகாது, சிங்கிளா இருக்கிறது பெட்டர். மாம்சு, நல்லா சமாளிக்கிறீங்க. உங்களை நம்பி யாரும் பொண்ணு கொடுக்கல, மனசு ஒடிஞ்சு போய் சிங்கிளா சிங்கி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் மாப்பிள, கம்பெனி ரகசியத்தை வெளியே சொல்லி பொம்பளைங்கனால என்ன கேவலப்படுத்தாத. ஆட விடுங்க மாமா, நமக்கு இதெல்லாம் சகஜம் தானே. ஏய் சும்மா இருடா. உங்க மாமா சாதாரண ஆள் இல்ல, பெரிய போலீஸ்காரரு. அதுக்கு மரியாதை கொடுங்களேன். கமலா, மாமா மாப்பிள எல்லாம் இப்படிதான் கேள்வி கிட்டலமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இந்த சீரியஸா எடுத்துக்கிற அது சரி. ஏமாணம் தானே கப்பல் ஏறுது, உங்களுக்கு என்ன? மாமா, இனிமேல் நீங்க எங்க கூட இருந்துருக்க? எதுக்கு எல்லாருமே சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறதுக்கா? என்ன மாமா, விளையாட்டுக்கு பேசினா அதுக்கு போய் கோவப்படுறீங்க? சேச்சி, கோவமா? கோவம்னா எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. அதுவும் உங்க மேலேயே நான் கோவப்பட போறேன். எனக்கு இருக்கிறது நீங்க எல்லாரும் தானேப்பா. ஸ்னேகா, உண்மையை சொல்லணும்னா எனக்கும் எங்கேயாவது செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அக்யூஸ் பின்னாலே போய் கையும் கழுவமாக பிடிக்கிறது தான் என் வேலை. ஸோ ஒரே ஊரில் செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கும் அது பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோயேன். கவிதா கேஸ் ஃபைல் என் கைக்கு வந்த உடனே நம்ம குடும்பமும் அதை சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுது. அதனால தான் உடனே ஓடி வந்தேன். பட் பாரு, ஒரு வகையில் நான் அதை சம்மந்தப்பட்டதால உங்கள் எல்லாருக்குமே நல்லதாக போச்சு இல்லை? நான் வீட்டில் இல்லாத குறை நீ தீர்த்து வச்சுட்டேன், பொறுப்பாக பார்த்துக்கிட்டடா. அது என் டியூட்டி மாமா. ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட், இனிமேல் சும்மா இந்த காசி போகிறேன், கயா போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு பாதயாத்திரை கிளம்பக்கூடாது. குடும்பஸ்தனா லட்சணமாக அக்காவோட வீட்டிலே இருக்கணும். நீ சொல்லிட்டேல, இனிமேல் வீட்டோட இருப்பேன், போதுமா? தேங்க்யூ மாமா. ராஜி, ஸ்னேகா மாப்பிள, எப்போ வந்தீங்க காசியில இருந்து? சின்ன மருகமா வரதுக்கு முன்னாடி இப்போதான் வந்தேன். சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடு ஒரே கலவரமா இருந்துச்சு. எல்லாம் கேள்விப்பட்டமா? உன் அண்ணன் பொண்ணு மேல நீ வச்சிருக்கிற பாசம்தான் ஸ்னேகாவை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. ஊரே ஸ்னேகா செத்துட்டான்னு சொன்னப்ப கூட ராஜி தான் பிடிவாதமா இல்லைன்னா கடைசியில அவ சொன்னதுதான் நடந்தது. அது மட்டுமா, எல்லாரும் கவிதா தான் ஸ்னேகா உருவத்துல வந்திருக்கான்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லையே. கடைசில என்னாச்சு ராஜி? எப்போ உங்க பாசம் தான் ஜெயிக்குது. ஆ, நம்ம கட்சி தான் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சி. இனிமே நான் சொல்றபடி தான் கேட்கணும், புரியுதா? நீங்களும் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? ரெடான் மீடியாவுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.